தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் ஜெயக்குடி அவர்களுடைய இயக்கத்தில் சந்தீப் கிஷன் அவர்கள் நடித்து மைக்கேல் அப்படின்ற ஒரு திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படியே கொஞ்ச நேரம் பிரமிச்சு போயிட்டேன். சே, என்ன படங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு படத்தை வாய்ப்பே இல்லை, அவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி. நான் பார்த்த பல மட்டமான திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படமாக அந்த மைக்கேல் திரைப்படம் இருக்கும். அப்படி ஒரு மகா மோசமான திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மட்டமான திரைப்படங்களில் இதுதான் ஃபஸ்ட். அதாவது கதை திரைக்கதை எழுத தெரியாத ஒரு ஆள் இந்த படத்தை இயக்கி, கதையை ஒழுங்காக கேட்க தெரியாத ஒரு நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தா ஒரு திரைப்படம் எப்படி உருவாகுமோ அப்படி உருவான திரைப்படம் தான் இந்த மைக்கேல் திரைப்படம். ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தரை தூக்கிட்டு வராங்க. அந்த தூக்கிட்டு வரவர்கிட்ட வந்துட்டு அவன் யார் அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு நெருப்பு, அவன் ஒரு பருப்பு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தரை ஏமாத்திடுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனை வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு நீ வீரனாகணும், அது ஆகணும், இது ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உணர்ச்சி ஊட்டி அவனை வளர்க்குறாங்க. அந்த பையனை பார்த்திங்கன்னா ஒரு கோபக்கார இளைஞனாக வரான். கோபக்கார இளைஞனாக வந்துட்டு நம்ம பெரிய சாம்ராஜ்யம், பெரிய டான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பாம்பேக்கு போகிறான். சின்ன பையனை பாம்பேக்கு போனதுக்கப்புறம் அங்கே இவன் வந்து ஒருத்தர் வந்துட்டு வளர்க்குறாரு. இவங்க எல்லாருக்கும் ஹெட்டாக இன்னொருத்தர் வந்துட்டு பாம்பேயில் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட அடியாளா எல்லாரும் பார்த்து பயப்படுற மிரண்டு போகிற ஒரு அடியாளா தான் இவர் வந்துட்டு வளர்றார். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் யார் வளர்த்தாங்க அந்த பாம்பேயில் ஒருத்தர் வளர்த்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே திரும்புகிறான். இதுக்கு நடுவில் வந்துட்டு அவங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு அவங்க அம்மா வந்துட்டு இவனை உணர்ச்சி விட்டு வளர்க்குற மாதிரியான காட்சிகள்லாம் காமிச்சு வளர்க்குறாங்க. இதில் நடுநடுவில் டயலாக் வரும், அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு எரிமலை, அவன் ஒரு நெருப்பு, அவனுக்கு ரத்த வாடகை காமிச்சிட்டாங்க, அவங்கள சும்மா விட மாட்டான், இப்படியான டயலாக். என்னையா நீ ஏதோ ஒரு கதை சொல்கிற, நீ கேஜிஎஃப் கதையை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொன்னது கேஜிஎஃப் படத்தை பற்றி கிடையாது, இதுதான் மைக்கேல் படத்தோட மண்ணாங்கட்டி கதை. இந்த மைக்கேல் படத்தோட கதை திரைக்கதையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஜிஎஃப் திரைப்படத்தோட அந்த கதையை, அது மட்டும் இல்லாமல் திரைக்கதையை பச்சையாக திருடி இருக்கிறாப்புல, திருடி எடுக்கிறதையாவது ஒழுங்காக எடுத்து தொலை வேண்டியதானே. இது எப்படி இருக்குன்னா இருக்கிற அந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் மூவிஸில் வந்து நல்ல நல்ல காட்சியெல்லாம் எடுத்து ஸ்பூஃபாக கொடுத்தா எப்படி இருக்கும். எல்லா ஆக்ஷன் படத்தில் இருந்தும் நல்ல நல்ல காட்சிகளை உருவி அந்த காட்சிகள் எல்லாத்தையும் கன்றாவியாக அந்த மைக்கேல் படத்தில் எடுத்து வச்சுருக்கிறானுங்க. சிரிக்கிறாங்க தேட்டரில், ஒரு எமோஷனல் சீன்ஸ் நிறையா வருது, அதுக்கெல்லாம் கேட்க பக்கம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த பழைய ரஜினி சாரோட படம், எம்ஜிஆர் சாரோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதலாளி வந்துட்டு அவனோட தொழிலாளிக்கு துரோகம் பண்ணுவாங்க, அதை வந்துட்டு ஹீரோ தட்டி கேட்கும்போது அதை தான் வந்துட்டு அந்த ஹீரோட அறிமுக காட்சியாக வச்சுருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த படத்தில் சின்ன பையனை டவுசர் போட்டுட்டுருக்கிறான். அந்த மாதிரி அந்த ஓப்பனிங் சீனை அந்த சின்ன பையனுக்கு வச்சதுனால அந்த சீனே பார்த்தீங்கன்னா கிரிஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சின்ன ரோடு கடை மாதிரி இருக்குது, அந்த ரோடு கடையில் அந்த பையன் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு அம்மா வந்துட்டு, ஐயா என் பையனுக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேலை செஞ்ச காசு இருந்தால் கொடுங்கயா, என் பையனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணும்னு சொன்ன உடனே அவர் ஓனர் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா தரமாட்டார். உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மூக்கில் காத்தடிச்சிட்ருக்கிறான். இவன் ஏன்டா மூக்கில் காத்தடிச்சிருக்கிறான்னு பார்த்தனா அந்த அநியாயத்தை பார்த்து அவன் அப்படியே கோவம் வருதான். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருந்து அப்புறம் என்ன பண்ணுறான், கல்லாப்பட்டில் கையை விட்டு அந்த காசு எடுத்து அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இது வரைக்கும் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த லேடி என்ன பண்ணுவாங்க, தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே அவன் திரும்ப உடனே மைக்கேல்னு பேர் போடுவாங்க. அப்போ இந்த லேடி ஒரு பஞ்சு டயலாக் ஒன்று பேசும், ஒரு நாள் வரும் கேட்காமலேயே எல்லாரும் உன் பேர் தெரிஞ்சுக்க ஒரு நாள் வரும், நீ ஆளை பிறந்தவன், இந்த சாம்ராஜ்யத்தையே ஆளை பிறந்தவன் அப்படின்னு பேசும்போது தேட்டரில் சிரிக்கிறானுங்க. அது வந்துட்டு ஒரு எமோஷ்னல் சீனு நினச்சி அந்த டைரக்டர் வந்து எடுத்துருக்கிறாப்புல சிரிக்கிறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனு கேவலமாக இருந்தது, இந்த சீன் அதை விட கேவலமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கேஜிஎஃப் டூவில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஆசீர்வாதம் பண்ணா பார்த்தீங்களா, அந்த ஒரு சீனை அப்படியே கேவலமாக திருடி வச்சிருக்கிறாப்புல. இந்த ஆளெல்லாம் படம் எடுக்கலன்னு எவன் அழுதான் தெரியல. ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு கதைன்றது எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரியான கதை வர்றதுன்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் சார், அதை கூட விட்டுறலாம். ஒரு திரைக்கதை, ஒரு சீன்ஸு, ஒரு மூணு மணி நேரம் படத்தில் ஒரு சீனு கூட சொந்தமாக யோசிக்க முடியலன்னா என்ன கருமத்துக்கு இருந்தாலும் படம் எடுக்கிறான்னு தெரில. அவ்வளோ கோவம் வருதுங்க. படம் முழுக்க திருடி 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 ஒரு சீனை கூட உருப்படியாக வச்சிடல. இதில் இந்த ஜான்விக் படத்துலேருந்து வேறு ஒரு சீன் அப்படியே திருடி வச்சுருக்கிறாப்புல. இந்த ஜான்விக் பார்ட் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வில்லனோட பையன் வந்துட்டு ஹீரோக்கிட்ட வம்பிழுத்துட்டு வந்துடுவான். உடனே இந்த பெரிய வில்லன் வந்துட்டு பையனை போட்டு அடிச்சுட்டு அவன் யார் தெரியுமா, அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுவான் பார்த்தீங்களா, அந்த சீனையும் திருடி வச்சுருக்கிறாங்க. அந்த சீன்லாம் ஜான்விக் படத்தில் எப்பேற்பட்ட சீன் தெரியுமா, அந்த ஆள் சொல்லும் போதெல்லாம் அப்படி இருக்கும் ஜான்விக்கை பற்றி. அந்த சீனை கூட அப்படியே திருடி கேவலமாக்கி வச்சுருக்கிறாங்க. இதில் அந்த வில்லனோட பையனாக ஒருத்த வரான் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு இரிட்டேட்டிங். நடிக்கவும் வரல, ஒன்றும் வரல, அவன் வர்ற சீன்லாம் பயங்கர இரிட்டேட்டிங். அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, படத்தில் வர எல்லா கேரக்டரும் கௌதம் உட்பட எல்லாருமே இரிட்டேட்டிங் தான். அதில் வந்துட்டு கதாநாயகி வேறு வராங்க. ஆ, இதை வேற சொல்லணும், ஒரு பெரிய வில்லங்கிட்ட ஹீரோ அடியாளாக இருப்பாப்புல, அந்த பெரிய வில்லன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் அந்த காதல் வலையில் விழுந்துருவார் அந்த ஹீரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் காப்பாற்றுறது தன்னோட கடமையை எடுத்துப்பார்ல, அந்த டெம்ப்ளேட் வேறு இதில் சொருவி அதையும் கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறாப்புல. இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் எவ்வளோ படம் வந்துருமா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வந்துட்டு நான் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்னு குப்பை எடுத்து வச்சிருக்கிறாப்புல. அதில் அந்த கதாநாயகி பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். அந்த கதாநாயகியோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு, அவங்க டான்ஸ் ஆடும்போது அதை பார்த்த ஹீரோ அப்படியே அவங்க அழகில் மயங்குற மாதிரியான சீக்வன்ஸை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகா மட்டமாக இருக்கும். நீங்கள் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கும்பலாக எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஹீரோக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபோக்கஸ் லைட்டில் வட்டம் போட்டு காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க இந்த படத்தில். அதுலேயும் ஹீரோயினுக்கு அந்த வந்துட்டு டான்ஸ் சீக்வன்ஸ் தான், அது ஹீரோயினுக்கு டான்ஸு சுத்தமாக வரல. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட சொன்னால் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறாப்புல, டான்ஸு சுத்தமாக வரல, நடிப்பு சுத்தமாக வரல, எந்த இடத்துலையும் டப்பிங் ஒரு இடத்துல கூட சிங்க் ஆகலை. நடிப்பே சுத்தமாக வராத ஒருத்தரை கூட்டு வந்து நடிக்க வச்சு கழுத்து அறுத்து வச்சுருக்கிறானுங்க. ஒரு அழுகிற காட்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா முட்டி போட்டு பூமியை பார்த்து குலுங்கணும், என்னடா குலுங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் அழுகுறாங்களாம். இதெல்லாம் ஒரு சீனர் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை வேறு, இவர் வந்துட்டு அந்த கதாநாயகியை உருகி உருவ லவ் பண்ணார், உடனே பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா கதாநாயகியை பார்த்தீங்கன்னா வில்ல வச்ச ஆள், என் வலையில் வந்து எப்படி சிக்கின பார்த்தியா, இவன் உன்னை எப்படி சிக்க வச்சா பார்த்தியா அப்படின்னு. இதை நம்ம எத்தனை படத்தில் பார்க்குறது. இதுலேயும் இந்த பொண்ணு இதெல்லாம் ஏன் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க அப்பாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் அவங்க அப்பாவே ஒரு சீனில் அதை கண்ணெதிர்க்கவே சொல்கிறாங்க, அது ஒரு எமோஷனலே வரல அதுக்கு. அது பாட்டுனு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்துன்னு ஹீரோ பார்த்துட்டே இருக்குது. தேட்டர் வந்துட்டு சிரிக்கிறானுங்க இந்த எமோஷனல் சீனுக்கு. அவனும் வந்துட்டு ஏ என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சிரிச்சானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை சுடும்போது பாலைவனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஹீரோவை சுட்டுட்டு இந்த பொதுவாக தமிழ் சினிமா வழக்கணும்னு இருக்கு பார்த்தீங்களா, ஹீரோவை சுட்டவனே அவர் என்ன பண்ணணும்னா தண்ணியில் இருந்து தூக்கி போட்டணும். இவனுக்கு வந்து புதைக்கலாம் மாட்டானு, ஏன்னா புதைச்சா ஹீரோ உயிரோட வர முடியாது, அப்புறம் கதை இருக்கதில்ல. இந்த ஹீரோ சுட்டோன்னு எதுவுமே தண்ணியில் போட்டணும். தண்ணியில் விழுந்த அந்த ஹீரோ வந்துட்டு புல்லட் காயத்தோட வெளியே வந்து அவங்க எல்லாரும் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்ததில்ல, இல்லை இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் அந்த சீன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பொட்டக்காடு, அதுவும் இந்த ராஜஸ்தான் வந்துட்டு மண் பிரதேசம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு இவரை சுட்டுட்டு ஃபால்ஸ் இருக்கிற இடமா பார்த்து அங்கேருந்து ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி வந்து போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தானே ஹீரோ தப்பிக்கணும். கருமம் என்ன எடுத்து வச்சிருக்கிறானு இவனுங்க. இந்த ஹீரோ பெரிய ஆளான ஒன்று, அந்த சின்ன வயசு பையனை தானே காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெரிய ஆளான ஒன்று, அதுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று. மெயின் வில்லனான இவங்களோட குருநாதரான கௌதம் வந்துட்டு சுத்து போட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறாங்க. இந்த ஹீரோ ஸ்லோ மோஷன்லாம் வரதுக்குள்ளே அந்த ஆளை குத்தி போட்டுடலாம், ஆனால் ஹீரோ வரணும்ல, அது வரைக்கும் கையில் கத்தி வச்சுட்டு சும்மா ஜோக் காமிச்சு தான் நிற்கிறாங்க. அந்த ஹீரோ பில்டப் இருக்குல்ல அது இன்னும் கொடுமை. இந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கார் டிக்கிலேருந்து சிலிண்டர் எடுத்துகிட்டு வரப்பில், கார் டிக்கியில் எதுக்குற சிலிண்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேளு கேட்கக்கூடாது. அந்த சிலிண்டர் என்ன பண்ணுறப்பல, அப்படியே தரையில் வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே வராப்பில், தேய்ச்சிட்டே வந்து கேஸை ஓப்பன் பண்ணி விட்டு இவர் பற்ற வச்சுருவார், கேஸ் சிலிண்டர் டம்முன்னு வெடிக்குது. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அப்படியே காட்டுறாங்க. கேட்டால் இது வந்து மாஸ் சீனா, ஏதோ சொல்கிற போகிறேன். அந்த இடத்துல சிலிண்டர் வெடிச்சது, சிலிண்டர் வெடிக்கிறதுன்றது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அந்த சிலிண்டர் வெடிச்சு எரியுது, இந்த கத்தியில் குத்தவனாங்களா அவனுங்களோட உடம்புல மட்டும்தான் நெருப்பு எரியுது தவிர ஹீரோவுக்கு மேலே எதுவுமே படலை, கௌதம் மேலேயும் எதுவும் படலை, பக்கத்தில் இருந்து டேபிள் சேர் மட்டும் எரியுது. ஏன்டா ஒரு சிலிண்டர் வெடிக்கிறது இவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா அதெல்லாம். ஆட அந்த சிலிண்டர் வெடிச்சதில் அந்த இடத்தோட டைல்ஸ் கூட எதுவும் ஆகலை, அதுவும் நல்லா தான் இருக்குது. கேட்டால் இது வந்துட்டு மாஸ் சீனு அப்படின்னு சொல்லி மட்ட ரகமாக எடுத்து வச்சிருக்காப்புல அந்த படத்தோட டேரக்டர். அந்த ஸ்டண்ட்டு முடிஞ்சோன்னே இவரை ஸ்டேஷனில் கூட்டி போய்ட்டு உங்கப்பா பேர் சொல்லு, உங்கப்பா பேர் சொல்லுன்னு அடிக்கிறாங்க. அதை அந்த புஷ்பா படத்தில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சீனை திருடி வச்சிருக்கிறான். இன்னொரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்துட்டு காரில் போயிட்டே இருப்பாப்புல, பின்னாடி ஒருத்தவன்ட்டு ஹார்ன் அடிச்சுட்டு வருவான், ஹீரோ வந்துட்டு வழி விடாமல் போகிறான்னு ஹார்ன் அடிச்சுட்டு வருவான். உடனே ஹீரோ காரை நிறுத்தி என்ன பண்ணுவார்னா எல்லோரும் அடிச்சு போட்டு காரை கொளுத்தி விடுவான். எதுக்காக கொளுத்துறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டவங்க ஹார்ன் அடிச்சாங்களாம், அதனால ஒரு காரை கொளுத்திட்டாரான். எவ்வளோ கன்றைவான சீன்ஸ், அதாவது அந்த சீனுக்கும் அந்த படத்தை நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் ஒரு பஞ்சிரலக வர ஓய் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு தமிழ்காரன் வந்தான் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுங்கடான்னு இதெல்லாம் வந்துட்டு தேட்டரில் அப்படியே ஆஹா ஓஹோன்னு கைத்திட்டுவாங்கன்னு நினச்சி எடுத்திருப்பாங்க, கேவலமாக தான் இருந்தது. அதில் வேறு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஒரு தமிழ் இயக்குனர் இயக்குனர் அப்படின்னு சொல்லி பேன் இண்டியா லெவலில் அந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா மயிர் மாதிரி. அடுத்து இந்த படத்தில் நடித்த கௌதம், ஐயோ அவரை பற்றி நிறையா சொல்லணும், அந்த மனுஷனாக நடிக்கலான்னு எவன் அழுதான், அதுவும் இந்த படம் நடிக்கலான்னு எவன் அழுதான்னு இப்போ தெரில. இந்த கதையை கேட்டு அவர் ஆஹா ஓஹோன்னு சொன்னதாகவும் இந்த கதையை வந்துட்டு நீங்கள் 4 வருஷம் உட்காந்து பண்ண மாதிரி இருக்குது, 6 மாதத்தில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கௌதம் வந்துட்டு ரஞ்சித் ஜெயகிட்ட ஆச்சரியப்பட்டார் அந்த ஸ்டோரியை கேட்டு. கேஜிஎஃப் படத்தோட அப்பட்டமான திருட்டு கதை, அதுலேயும் இதில் சேர்த்துருக்க காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருமாந்திரமாக இருக்குது. இதை கேட்டு கௌதம் எப்படி தான் ஆச்சரியப்பட்டாருன்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ அப்போ அவர் பாம்பேல இருந்தார், ரஞ்சித் தண்ணி கார்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். அந்த கதையை சொன்னேன், சொல்லி முடிச்சோன்னே எத்தனை வருஷம் எழுது நீங்கள் அதனால்
ஒரு 6-7 months இருக்கும், அவ்வளோதான் எழுதுனே போகும் போது. இட் லுக்ஸ் லைக் நீங்கள் ஒரு 3-4 இயர்ஸ் இதை உட்காந்து எழுதுன மாதிரி இருக்குது. இந்த படத்துல கௌதமோட வேலை என்ன அப்படின்னு ஒரு டெலிபோன் ஒன்று இருக்கும், பழைய டெலிபோன், அதோட ரிசீவர் எடுத்து காதல வச்சு எதாவது பேசிட்டே இருக்கணும். அப்படின்னா ஹஸ்கி வாய்ஸ்ல வந்துட்டு நான் பெரிய டான் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்கணும், அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு சீன் ஒன்று சொல்றேன், அவரோட பையனை வந்துட்டு ஹீரோ கொண்டுருவாப்புல, ஹீரோ கொண்டதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுவாப்புல, இவர் பேசுறது கேட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமா கேட்கும். அப்போ இவரு டயலாக் ஒன்று பேசுவார், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நம்ம பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அப்புறம் மைக்கேல் எப்படி இருக்கிற அப்படின்னு பேசுகிறாப்புல, தேட்டரில் வந்துட்டு தலையில் அடிச்சுட்டு சிரிக்கிறானுங்க, என்னடா இப்படிலாம் கேவலமாக எடுக்கிறீங்க அப்படின்னு. எவ்வளோ சீனுங்க, படம் முழுக்க அவ்வளோ சீன் இருக்குது. ஹீரோ வந்துட்டு கன் எடுத்துகிட்டு போகிறாரு, எதிரில் ரெண்டு பேர் வாட்ட சட்டமாக வரானுங்க, உடனே ஹீரோ வந்துட்டு வாண்ட்டே வெப்பன் இல்லையா, அப்போ ஏன்ட்டும் இல்லாமல் தானே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கீழே போட்டு சண்டை போடுறேன். இதெல்லாம் எவ்வளோ படத்தில் பார்க்குறது. அடுத்து இந்த கைதி விக்ரம் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற டைலாக் இருக்குல்ல, அதையும் திருடி வச்சிருக்கிறானுங்க. அதான் கௌதம் மேனன் என்ன சொல்கிறான்னா, அவன் தலையை கொண்டு வரவனுக்கு இந்த சீட் அவனுக்குடா அப்படின்றாப்புல, ஹீரோ கிளைமேக்ஸில் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகிறவனுக்கு இந்த சிட்டி உந்துரா அப்படின்றாப்புல, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிப்பு தான் வருது. இவங்க அந்த சீன்ஸ் எடுக்கும்போது இவங்களே ஒன்று கற்பனை பண்ணிப்பாங்களா, இந்த சீன்லாம் வரும்போது தேட்டரில் ஆடியன்ஸ் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பான், அப்படியே மிரண்டு போய் நிற்பான் அப்படின்னு நினச்சி எடுத்திருப்பாங்க இல்லையா. அவன் இங்கே எந்த சீனெல்லாம் அப்படி நினச்சி எடுத்துருக்கிறாங்களோ அந்த சீன்லாம் தேட்டரில் அத்தனை பேரும் கேவலமாக சிரிச்சுட்டு தான் இருக்காங்க, தவிர யாரும் வந்துட்டு அதை ரசிக்கவே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் விஜய் சேதுபதி கேமியோ பண்ணுறாரு அப்படின்னா விஜய் சேதுபதி வந்தோடனே ஒரு அப்ளாஸ் ஒன்று கிடைக்கும், ஒரு விசில் ஒன்று கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் விஜய் சேதுபதி வரும்போது ஆடியன்ஸ் ஒருத்தங்க கூட அதை வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாவோ ஒரு ஆச்சரியமாகவோ யாருமே வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணவே இல்லை. இந்த ஆள் ஏன் இங்கே வந்தான்ற மாதிரி தான் அத்தனை பேரும் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. எவ்வளோ சீன்ஸுங்க திருடி திருடி எடுத்து அதையும் ஒழுங்காக எடுக்காமல், அதுலேயும் கௌதமுக்கு வந்துட்டு ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க, அது ஒரு இரிட்டேட்டிங்க. ஒரு சீனில் செவத்தில் இருக்க கோடாரியை கையில் எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமாக அப்படியே ஸ்லோ மோஷனில் வருது, அது வேறு ரொம்ப நேரமாக ஸ்லோ மோஷனில் காட்டினாங்க. ஹீரோ நிற்கிறாப்புல இது வந்துட்டு அந்த கோடாரியை தூக்கி போடுது, ஹீரோ நான் கோடாரி கீழே வந்தது, இது எப்படி தெரியுமா இருக்குது, ஆக்ரோஷமாக வந்துட்டு மம்மி அவன் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும், காமெடியாக இருக்கும்ல. அதை விட கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறாப்புல இந்த படத்தோட இயக்குனர், எப்பா ஆனால் என்னால் இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுக்கு பிரின்ஸு எவ்வளோ பரவாயில்ல. சீன்ஸு டைலாக்ஸு மட்ட மட்டமான சீன்ஸு மட்ட மட்டமான டைலாக்ஸு, படம் முழுக்க வெறும் பில்டப் தான். ஹீரோ வேறு ஆகணும், ஒரு கண்ணை எடுத்து எடுத்து பார்த்துட்டு பின்னாடி ஒரு சொறி வச்சுக்கிறாப்புல, இன்னொன்று ஹீரோ இந்த பக்கம் திரும்பின பில்டப்பு, அந்த பக்கம் திரும்பின பில்டப்பு, மேலே ஏறின பில்டப்பு, இறங்கின பில்டப்பு, வெறும் பில்டப். ஸ்க்ரீன் பிளேல சீன்ஸில் எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு 4 டைலாக் எங்கேருந்து குப்பையிலேருந்து பொறிக்கிட்டு வந்துட்டு அந்த குப்பை டைலாக்கை வந்துட்டு சீனாக எப்படியாவது வைக்கணும் அப்படின்றதுக்காக வெறும் பில்டப் மாண்டேஜ் ஷாட் தான். 3 மணி நேரம் வெறும் பில்டப் மாண்டேஜ் ஷாட் மட்டுமே வச்சு ஒப்பேத்துனா இவங்களால என்ன சொல்கிறனே தெரில, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. கதை அப்படின்றது திருடியாச்சு, ஸ்க்ரீன் பிளேவும் KGF-லேருந்து அப்படியே திருடியாச்சு. சார் இவ்வளோ திருடுனீங்களே, அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீனாவது உருப்படியாக எடுக்க தெரியாது. அங்கே ஸ்க்ரீன் பிளேலாம் ஒன்றுமே இல்லைங்க, அந்த KGF படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படியே திருடி இருந்தால் எதையுமே சொந்தமாக யோசிக்காமல் ஸ்க்ரீன் பிளே ஒன்றுமே இல்லாமல் வெறும் பில்டப்பு பில்டப்பு பில்டப்னே எடுத்து வச்சு படத்தை குப்பை மாதிரி ஆக்கி வச்சுருக்காப்புல. எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் இந்த படத்துக்கு உடச்சிருக்கிறாரு அப்படின்னா, KGF படத்தில் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது கடலை பார்த்து நிப்பாப்பில் பார்த்தீங்களா, அந்த கடலால் கூட காலில் படலை, அந்த ஃப்ரேமை கூட அப்படியே திருடி வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல இந்த படத்துக்கு. இன்னொன்று, இந்த படத்தோட ஹீரோ சந்தீப் கிஷன், சந்தீப் கிஷனுக்கு வந்துட்டு நடிக்க தெரியும்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சந்தீப் கிஷனுக்கு நடிக்க வராது அப்படின்றது இந்த படத்தில் அப்படியே தெரியுது. இந்த ஏதாவது ஒரு எமோஷனல் சீனில் வந்துட்டு முட்டி போட்டு ஆன கத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆவரேஜ் சீன் கூட வரல. நம்ம பல இடத்துல பார்த்து அழிச்சு போன சலிச்சு போன சீன்ஸை திருப்பி எடுக்கிறானுங்க, அந்த திருப்பி எடுக்கிறதையாவது உருப்படியாக எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, ஹீரோக்கும் நடிப்பு வரல ஹீரோயினுக்கும் நடிப்பு வரல. இதில் இன்னொன்று, இவர் வந்துட்டு மாசாக வந்து நிற்கணும் அப்படின்னா சந்தீப் கிஷன் எப்படி நிற்க வச்சுருக்காங்க தெரியுமா, ஒரு மாதிரி தலையை சாய்ச்சி வச்சுக்கிட்டு என்ன அப்படிதான் அப்படின்னு பேசினாலே இதுதான் மாசு அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஒரு மட்டமான ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த ஒரு மட்டமான முடிவை சீனாக எடுத்து நம்மக்கிட்ட குப்பியாக கொட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ தவில் வித்தியான் மாதிரி கையில் வந்துட்டு பேண்டேஜ் சுற்றிட்டே வரா, ஏன் அது என்ன நெத்தியில தலையில இல்லை முகத்தில் அடிபட்ட தழும்பா, அது கோடி எப்பயுமே தழும்பு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அது பேண்டேடு. ஏதோ ஒரு சீனில் கையில் அடிக்கும்போது அடிபட்டுச்சு அதனால் வந்துட்டு பேண்டேஜ் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சீனில் காமிச்சிட்டு அடுத்து சரி பண்ணணும். இதோ தவில் வித்தவன் மாதிரி படம் முழுக்க பேண்டேடோட காமிப்பீங்க, கருமம். நான் எந்த படத்துக்கும் இவ்வளோ இரிட்டேட் ஆனதில்லை. எந்த அளவுக்கு இரிட்டேட்னா, ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா
அந்த படம் கதைன்றது எப்பவுமே பொதுவாக வரக்கூடியது தான். திரைக்கதை அப்படின்றது அந்தால் திரைக்கதையை சொதப்புவாங்க, ஐயோ இந்த சீன் இப்படி எடுத்துருக்கலாம், அந்த சீன் அப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொதப்புவாங்களே தவிர யாரும் வந்துட்டு ஒரு பொறுப்பு இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கும்போது ஒரு பொறுப்போடு எடுப்பாங்க, அந்த பொறுப்போடு எடுக்கும்போது சொதப்புவாங்க. ஆனால் இந்த ரஞ்சித் ஜெயக்குடி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா இயக்குனர், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வாய் தான், வெறும் வாயிலேயே வந்துட்டு நான் இப்படி எடுப்பேன் நான் அப்படி எடுப்பேன்னு வாயில் மட்டும்தான் பேசுவாப்பில் தவிர அங்கே ஸ்க்ரீனில் ஒன்றுமே வராது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் அந்த மைக்கேல் திரைப்படம். ஏதோ ஒரு இளிச்சவாய் ப்ரொடியூசர் கிடச்சிட்டான், இந்த கதையை நம்பி நடிக்கிறதுக்குன்னு இளிச்சவாய் ஹீரோ கிடச்சிட்டாப்ல அப்படின்னு நானும் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை நொற்றம் பாருங்க அப்படின்னு எடுத்த படம் தான் இது. ஒரு சீனு கூட யோசிச்சு எடுக்க தகுதி இல்லைன்னா என்ன கலட்டுறதுக்கு இருந்தாலும் படம் எடுக்கிறான் அப்படின்றது தெரியல. எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் வந்துட்டு விரும்பக்கம் மைனஸ் சட்டில் தான் இந்த படத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் போது 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 போயிட்டே இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு கழுத்தை வர கரகரன்னு நடத்துட்டு இருக்கிறாங்கள, நம்மளால் முடியல. உண்மையாக சொல்கிறேன், இன்டர்வலில் ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டான், அவன் இத்தனைக்கும் காது கூட பேசிட்டு தான் போன, ஏய் இதுக்கு மேலாம் தாங்காதடா போயிடலாடா அப்படின்னு சொல்லி போயிட்டான். என் பின்னாடி உட்காந்துற காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏய் போயிடலாண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அது பேசிகிட்ருக்கிறான். ஒரு படம் பார்க்கும்போது இன்டர்வல் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா, பொதுவாக அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சுட்ருப்பான். அப்படி இல்லைனா ஏய் நல்லா எடுத்திருக்காங்களா, நல்ல மியூசிக்லாம் நல்லா நடிச்சிருக்காங்களா, இந்த சீன் நல்லா இருந்ததில்ல, இப்படி பேசி தான் பார்த்துருக்கேன். இல்லைனா வந்துட்டு ஒரு மொக்க படம் போனால் கூட ஏய் இந்த சீன்டா இப்படி எடுத்து வச்சுருவா, இதை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சுமாரான படம் கூட ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்துட்டு அந்த படத்தை போயிடலான்ற முடிவுக்கே வர்ற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் ரஞ்சித் ஜெய். இன்னொன்று, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் கொடுத்தது தெரியுமா, மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. அடுத்து இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிகின் வர்ட்ஸில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. டிஎஸ்பி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு படம் பார்த்து வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நான் திட்டியிருக்கேன். ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது நீங்கள் சொல்ல முடியணும். ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. 100 பேர் உங்கள்கிட்ட கதை சொன்னாலும் இந்த கதையில் நாம் நடிப்போம் அப்படின்னு நீங்கள் எந்த அறிவை வச்சு ஒரு படத்தை நீங்கள் நடிக்கிறீங்களோ அந்த அறிவை வச்சு தான் நாங்கள் படம் பார்க்குறோம். அதே மாதிரி 100 பேர்கிட்ட கதை கேட்டு அதில் ஏதோ ஒரு குப்பை கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த குப்பை கதை நல்லாயிருக்கு வந்து படம் பாருங்கன்னு நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு ஏமாத்துறீங்கள, அது உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு குப்பையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எங்களை ஏமாத்துறீங்களே, எந்த அறிவு வச்சு நீங்கள் ஏமாத்துறீங்க? உங்களோட படம் உங்களோட படம் குப்பையாக இருந்தாலும் மக்களை ஏமாற்றி எப்படியா பார்க்க வைக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி, அந்த அறிவு வச்சு தான் எங்களை ஏமாத்துறீங்க. அப்போ எங்களுக்கு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அறிவு வேணுமா? அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாப்புல, ஒரு படத்தில் இருக்க ப்ளஸ் மைனஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஒரு படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு எஃபர்ட் வந்து குப்பைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அப்படி சொல்கிற மூலம் நம்ம நம்மளை புத்தாலும் நினச்சிக்கிறோம். எங்கள் டிஎஸ்பி படத்துலேருந்து ஏதோ ஒரு ப்ளஸ் மைனஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்ப்போம், என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க? சரி அதை விடுங்க, தோ இந்த மைக்கேல் படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படத்தோட கதையை கேஜிஎஃப்லேருந்து திருடி இருக்கிறாப்புல, இந்த ஜான்விக்கு அதுக்கப்புறம் கேஜிஎஃபோட திரைக்கதையில் திருடி திருடி இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காப்புல. அதுவும் படமாக எடுத்தாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபாக எடுத்து வச்சுருக்காப்புல. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உடனே பல ஆக்ஷன் படத்துலேருந்து காட்சிகளை திருடி உருவி அதை ஒழுங்காக எடுக்க தெரியாமல் கன்றாவியாக்கி ஒரு ஸ்பூஃப் மூவியாக அந்த மைக்கேல் திரைப்படத்தை கொடுத்துருக்காப்புல. எங்கே இந்த படத்தில் வந்துட்டு நல்லது கட்டதை எங்கே டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த மைக்கேல் படத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது கூட தகுதி இல்லாத ஒரு படம், இதை வந்துட்டு உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு எஃபர்ட் வந்துட்டு குப்பன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. எங்கே இந்த மைக்கேல் படத்தில் அந்த படத்தோட இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்குடி என்ன எஃபர்ட் போட்டாருன்னு இதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது? ஆ, நீங்கள் குப்பை மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த குப்பை படத்தில் நீங்கள் நடிச்சுட்டு அந்த குப்பை படத்தை எங்ககிட்டயே படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஏமாற்றி எங்கள் தலையில் விற்பீங்க. நாங்கள் கஷ்டப்பட்ட காசு எடுத்துகிட்டு போய் தேட்டரில் கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு வெறுப்போடு வெளியே வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் படம் குப்பையாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதை நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பேச்சு. விஜய் சேதுபதியோட ஆரம்பகலா திரைப்படங்களை பார்த்து இந்த ஹீரோ நல்லா நடிக்கிறார்ல, நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணுறாருல அப்படின்னு ஆடியன்ஸான நாங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் நல்ல கதையை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் நீங்கள் இப்போ ஒரு ஹீரோவாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு எங்களே குறை சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குறீங்க. உங்கள் கூட எத்தனை ஹீரோ வந்துட்டு போட்டி போட்டு ஃபீல்டில் வந்திருப்பான், அவங்களாம் ஏன் இப்போ உங்கள் இடத்துல இல்லை? ஏன்னா அவங்களாம் நல்ல கதையை சூஸ் பண்ணலாம், அவங்களாம் நல்லா நடிக்கலன்றதுக்காக நாங்கள் ரசிகனான நாங்கள் ரிஜெக்ட் பண்ணது தான். நாங்கள் தான் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க நல்ல கதையை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை இந்த ஒரு இடத்துல உட்கார வச்சது. ஆனால் இப்போ திருப்ப எங்களையே பார்த்துட்டு ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறீங்கல்ல,
குப்பை படத்தில் நடித்து அந்த படம் நல்லாயிருக்குன்னு சொல்லி என் தலையில் கட்டி என் காசை வந்து ஏமாற்றி பிடுங்கிட்டு இப்போ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்கள் இவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நிஜமாக நான் எந்த படத்துக்கும் இவ்வளோ வெறுப்பானதே கிடையாது. அப்படி ஒரு வெறுப்பான ஒரு திரைப்படம் தான் அந்த மைக்கேல் திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் நிற்கவே நிற்காது, எல்லா கேரக்டருமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒரு படத்தில் ஒரு கேரக்டரோட நம்ம மனசில் நிற்காமல் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா அதுக்கு அந்த படத்தோட இயக்குனர் தான் முழு காரணம். தன்னை நம்பி பணம் போட்டு ஒரு ப்ரொடியூசரை எப்படிலாம் கழுத்தறக்கணும் அப்படின்றத இந்த இயக்குனர் பார்த்தா நம்ம கற்றுக்கணும். இப்போ தான் ரீசெண்ட் டைமில் மற்ற ஸ்டேட்காரன் நம்மளோட தமிழ் படங்களை பார்த்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சில படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த மைக்கேல் படம் பேன் இண்டியா படம் மாதிரி எடுத்திருக்கானுங்களே, இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவனுங்க கேவலமாக சிரிக்க போகிறானுங்க, திருடி எடுத்து கூட ஒழுங்காக எடுக்க தெரியல இவனுங்களுக்கு அப்படின்னு, அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இந்த படம் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.